தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைகள் உற்பத்தியாகும் ஆக்ஸிஜன் விநியோகத்தை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் ஸ்டெர்லைட் ஆலைகள் உற்பத்தியாகும் ஆக்ஸிஜன் தமிழகத்தின் மருத்துவ தேவைக்கு மட்டுமே வழங்கப்படும் என்று தெரிவித்தார் இந்தியாவில் கொரோனா நோய் தொற்றின் இரண்டாவது அலை அதிவேகமாக பரவி வருகிறது இதனால் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற படுக்கை வசதிகள் இல்லாமலும் ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு காரணமாக உயிர் இழக்கும் சூழல் உருவாகி உள்ளது இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்ய அனுமதி வழங்கியது இதற்கு தூத்துக்குடி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அங்கே ஆக்சிஜன் மட்டுமே தயாரிக்கப்படும் என்று உறுதியோடு உச்சநீதிமன்றம் தெரிவித்தது இதையடுத்து தமிழக அரசும் அளித்த உத்தரவை அடுத்து மாவட்ட ஆட்சியர் கி செந்தல்ராஜ் தலைமையிலான ஒன்பது பேர் கொண்ட கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு இந்த கண்காணிப்பு குழுவினர் காலை மாலை என இரு நேரங்களில் ஸ்டெர்லைட் ஆலையில் ஆய்வு மேற்கொண்டனர் ஆக்சிஜன் உற்பத்தியை தொடங்குவதற்கான சோதனை ஓட்டமும் முடிக்கப்பட்டது இந்த நிலையில் ஆக்ஸிஜனை வெளியில் கொண்டு செல்வதற்காக கண்டெய்னர் லாரிகளும் ஆலைகளுக்கு கொண்டு வரப்பட்டது புதன்கிழமை இரவு ஆக்ஸிஜன் உற்பத்தி தொடங்கியது முதற்கட்டமாக ஐந்து டன் திரவ ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யப்பட்டது இந்நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையில் உற்பத்தியான ஆக்ஸிஜனை விநியோகிக்கும் பணி வியாழக்கிழமை காலை தொடங்கியது ஆக்ஸிஜன் நிரப்பிய முதல் கண்டெய்னர் லாரி நெல்லை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டது கண்காணிப்பு குழு தலைவரும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியருமான செந்தில்ராஜ் ஆக்ஸிஜன் விநியோகத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அப்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் மற்றும் ஸ்டெர்லைட் ஆலை அதிகாரிகள் உடன் இருந்தனர் இந்த லாரி போலீஸ் பாதுகாப்புடன் நெல்லை அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டது பின்னர் ஆட்சியர் செந்தில்ராஜ் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஆக்சிஜன் விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக நான்கு புள்ளி எட்டு இரண்டு மெட்ரிக் டன் திரவ ஆக்சிஜன் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆக்சிஜன் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் சுத்தமானது ஸ்டெர்லைட் ஆலையில் முப்பத்தைந்து டன் கொள்ளளவு கொண்ட ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய முடியும் தற்போது முதற்கட்டமாக ஐந்து டன் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்பட்டு நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது முதல் மூன்று நாளும் பத்து டன் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்பட்டு இதை தொடர்ந்து முழு கொள்ளளவான முப்பத்தைந்து டன் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படும்